கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் இசைக்கேல் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் அதிகாரங்களிலிருந்து தியானிக்க இருக்கிறோம் இசைக்கேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் இசைக்கேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது தவிர்க்க முடியாதது என்று கூறும் புதிய ஒரு பிரிவை ஆரம்பித்து வைக்கிறது ஆனால் ஜனங்கள் இதை விசுவாசிக்கப் போகிறதில்லை இங்கே முக்கியமானது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பது என்பதே இசைக்கியல் தேவனுடைய வார்த்தையைத்தான் கொடுக்கிறார் என்பதை அவர் உறுதி செய்ய வேண்டியதாயிருந்தது இசைக்கேல் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் அவசரத்தை பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இந்த அதிகாரத்திலே ஐந்து இடங்களிலே இசைக்கேல் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று சொல்கிறார் நான் தேவனுடைய வார்த்தையை தான் கொடுக்கிறேன் என்று அவர் கூற விரும்புகிறார் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது அவர் இந்த ஒரு காரியத்தை வலியுறுத்திச் சொல்லுகிறார் இசைக்கியல் தேவனுடைய வார்த்தையைத் தவிர வேறு ஒன்றையும் மக்களுக்கு கொடுக்கவில்லை இப்பொழுது இரண்டு அவசரத்தை பாருங்கள் இசைக்கியல் பனிரெண்டு இரண்டு மனுபுத்திரனே நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய் காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள் கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள் அவர்கள் கலக வீட்டார் தேவன் இந்த ஜனங்களை குறித்து ஏற்கனவே இசை கேலுக்கு எச்சரித்திருந்த போதும் இப்பொழுது மீண்டும் இந்த காரியத்தை நினைவுபடுத்துகிறார் ஏனென்றால் இசைக்கேல் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தேவன் இவ்வாறு செய்கிறார் தேவன் இஸ்ரவேலரை குறித்து துவக்கத்திலேயே மோசை மூலமாக சொல்லுகிறதை உபாகமும் இருபத்து ஒன்பதாம் அதிகாரம் நான்கு அவசரத்திலே பார்க்கிறோம் அங்கே என்ன வாசிக்கிறோம் ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை இந்த ஜனங்கள் தங்கள் காதுகளையும் கண்களையும் அடைத்துக் கொண்டார்கள் மூடிக்கொண்டார்கள் இந்த ஒரு உண்மையை இசைக்கியல் தீர்க்கதரிசி மட்டும் உறுதி செய்யவில்லை ஏசாயா மற்றும் எரேமியா போன்ற தீர்க்கத்தரிசிகளும் இதை உறுதி செய்துள்ளார்கள் இதைத் தவிர அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலையும் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் அப்போஸ்தலர் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசனங்கள் நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள் இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் இந்த ஜனங்கள் தங்கள் காதுகளையும் கண்களையும் மூடிக்கொண்டார்கள் இன்று அநேகர் தங்களால் தேவனை விசுவாசிக்க இயலவில்லை என்று கூற நீங்கள் கேட்டிருக்கலாம் இது அறிவில் உள்ள பிரச்சனையால் அல்ல இது உள்ள பிரச்சனை இவர்களுக்கு இருதயத்திலே தேவனை பின்பற்ற வேண்டும் என்று விருப்பமில்லை அவர்களுக்கு விசுவாசிக்க விருப்பமில்லை ஆகவே தேவனை பின்பற்ற மூளை அறிவு ஒரு தடை அல்ல என்று அறிகிறோம் விருப்பத்தினாலேயே இருக்கிறது இப்படிப்பட்டவர்களுக்கு தங்கள் பாவத்தை விட்டு வெளியே வந்து தேவனிடத்திலே திரும்ப விருப்பமில்லாதிருக்கும் அவரை விசுவாசிக்கவும் மனதிலே இல்லை ஆகவே அவர்கள் தேவனிடத்திலே வருகிறதில்லை அவருக்காக வாழ்வதில்லை இஸ்ரவேல் தேசம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதாவது இங்கே சொல்லப்படும் இஸ்ரவேலின் நிலை இன்றைய உலகின் நிலையை அவ்வாறே படம் பிடித்து இருக்கிறது இசரவேலின் அவிசுவாசத்தின் ஆவியினாலே இது முழு உலகத்திற்கும் ஒரு சிறிய உலகம் போல காணப்படுகிறது ஆகவேதான் இசைக்கேல் புத்தகம் என்ன சொல்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே அநேகர் வேதத்தைப் பற்றியும் மற்ற அறிவையும் பெற்றிருக்கலாம் ஆனால் இவைகள் இருந்தும் அநேகர் பாவத்தின் பிடியில் இருக்கிறதை நீங்கள் காண முடியும் அதை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு அவர்கள் காணப்படுவார்கள் இதுவே அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இது குருட்டுத்தன்மையை உண்டாக்குகிறது இஸ்ரவேலில் அவ்விதமாகவே குருட்டுத்தன்மை உண்டாயிருந்தது இன்றைய உலகிலே காணப்படுகின்ற குருட்டுத்தன்மையும் இதுதான் இஸ்ரவேல் மக்களின் அவிசுவாசத்தை நிமித்தம் இசைக்கியல் அவர்களுக்கு ஓமையை கொடுக்கிறது மட்டுமல்ல அதை நடித்தும் காட்டினார் இசைக்கியல் ஒரு புத்திசாலியான மனிதர் அதே வேளையிலே நகைச்சுவை உணர்வு உள்ளவரும் கூட அவர் இந்த ஓமைகளுக்கு நடித்து காட்டும் பொழுது அவருடைய முகத்திலே புன்னகை பூத்திருக்க வேண்டும் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நகைச்சுவை தோன்றுபடி செய்திருப்பார் அடுத்ததாக இசைக்கியல் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வரை உள்ள வேத பகுதியை பாருங்கள் வாசிக்கிறேன் இசைக்கியல் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் இப்போதும் மனு நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்பட்டு உன் ஸ்தலத்தை விட்டு வேறே ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ அவர்கள் கலக வீட்டாரான போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள் சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் உன் சாமான்களை நீ பகத்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் புறப்படுவாயாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு அதின் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போவாயாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயங்கும் வேளையிலே வெளியே கொண்டு போவாயாக நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார் இது ஒரு வித்தியாசமான ஒன்றாயிருக்கிறது இல்லையா இசை கேள் இங்கே செய்கிறதை சற்றே கவனித்து பாருங்கள் அவர் தன்னுடைய வீட்டிற்குள்ளே செல்கிறார் தன்னுடைய பொருட்களையெல்லாம் பயணம் போகிறவரை போல கட்டி ஆயத்தப்படுத்துகிறார் பின்னர் தன்னுடைய வீட்டின் சுவரிலே ஒரு துவாரமிட்டு கொண்டு வெளியே தெருவுக்கு வருகிறார் இது எப்படி இருந்திருக்கும் என்று சற்றே கற்பனை செய்து பாருங்கள் ஒரு மனிதர் சுவரில் உள்ள பெருந்தொலையின் வழியாக வெளியே மூட்டை முடிச்சுகளோடு வருகிறார் எனவே மக்கள் அங்கே நின்று அவரை வேடிக்கை பார்த்திருப்பார்கள் இல்லையா இன்றைய நாட்களிலே இவ்வாறு மக்கள் மூட்டை முடிச்சுகளோடு வருவதும் போவதும் நாம் கண்களாலே பார்க்கும் ஒரு காரியமாயிருக்கிறது ஆனால் அன்று பயணப்படுவது போல புறப்பட்டு செல்லும் பொழுது மக்கள் எஸ்ஐக்கியலை பார்த்து எங்கே எதற்காக என்று சொல்லி அநேக கேள்விகளை கேட்டிருப்பார்கள் ஆகவே மக்கள் இவ்வாறு வித்தியாசமான முறையிலே வெளியே வந்து பயணப்படுகிற இசைக்கேலை உன்னிப்பாக கவனித்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் அவனை தடுத்து நிறுத்தி நீர் எங்கே போகிறீர் இந்த காரியத்தின் விளக்கம் என்ன என்று கேட்டார்கள் இப்பொழுது எஸ்ஐக்கியல் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் பாருங்கள் எஸ்ஐக்கியல் தீர்க்கதரிசன புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் வாசிக்கிறேன் காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர் மனுபுத்திரனே புத்திரனே கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை பார்த்து நீ செய்கிறது என்ன என்று உன்னை கேட்டார்கள் அல்லவா இது எருசலேமில் இருக்கிற அதிபதியின் மேலும் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரின் மேலும் சுமரும் பாரம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களிடத்தில் சொல்லு நீ அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு அடையாளமாயிருக்கிறேன் நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்கும் செய்யப்படும் சிறைப்பட்டு பரதேசம் போவார்கள் அவர்கள் நடுவில் இருக்கிற அதிபதி மாலை மயங்கும் போது தோளின் மேல் சுமை சுமந்து புறப்படுவான் வெளியே சுமை கொண்டு போக சுவரிலே துவாரமிடுவார்கள் கண்ணினாலே அவன் தன் தேசத்தைக் காணாதபடி தன் முகத்தை மூடிக்கொள்வான் சிதேக்கியா எருசிலேமின் அரியணையிலே அமர்ந்திருந்தான் அந்நாட்களிலே பொய் தீர்க்குத் தரிசிகள் சிறைப்பட்டவர்களிடம் இங்கே பாருங்கள் நேபுகாத் நேச்சார் எருசிலேமை இரண்டு முறை முற்றுகையிட்டும் அதை அழிக்கவில்லை பார்த்தீர்களா அவன் தேவாலயத்தை எரித்தும் விடவில்லை ராஜாவை கொல்லவும் இல்லை ஆகவே நீங்கள் சீக்கிரத்திலே எருசிலேமிற்கு திரும்புவீர்கள் கவலைப்பட தேவையில்லை என்று சொன்னார்கள் ஆனால் இசைக்கேல் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லப் போகிறேன் நான் இப்பொழுது செய்கிற இந்த காரியமே நடக்கப் போகிற காரியத்திற்கு ஓவியம் போல இருக்கிறது அங்கே எருசலேமில் இருக்கிற நம்முடைய ராஜா தான்தான் பெரிய புத்திசாலி என்று நினைக்கிறார் நகரம் முற்றுகையிடப்பட்டிருக்கும் பொழுது தான் தப்பிவிட முடியும் என்றும் நினைக்கிறார் ஆனால் அவரால் இது கூடாது அவர் நகரத்தை விட்டு வெளியேறும் பொழுது அவர் தேசத்தை கூட பார்க்க மாட்டார் என்றார் சிதைக்கியா ஏன் தேசத்தை காணமாட்டார் தெரியுமா இரண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் ஏழு வசனங்களை பாருங்கள் வாசிக்கிறேன் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் அவன் ராஜ்யபாரம் பண்ணும் ஒன்பதாம் வருஷம் பத்தாம் மாதம் பத்தாம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எர்சிலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள் அப்படியே சிதேக்கியா ராஜாவின் பதினோராம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது நாலாம் மாதம் ஒன்பதாம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது அப்பொழுது கல்தேயர் நகரத்தைச் சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் இரண்டு மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடிப்போனார்கள் கல்தேயரின் இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள் அப்பொழுது அவனுடைய இராணுவமெல்லாம் அவனை விட்டு போயிற்று அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்குகளைப் போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் நேபுகாத் நேச்சார் அவனுடைய கண்களை பிடுங்கிவிட்டான் சிதேக்கியா ஒரு வஞ்சகமான மோசமான அரசன் மட்டுமல்ல இவன் நேபுகாத் நேச்சாரோடு உள்ள தன்னுடைய உடன்படிக்கை முறித்து கொண்டான் இஸ்ரவேலின் அரியணையிலே இருந்த சிதேக்கியாவை விட இந்த பாபிலோனிய புறஜாதி மன்னன் நேபுகாத் நேச்சார் எவ்வளவோ நல்லவன் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே இன்றைய நாட்களிலே சபையை அதிகமாக பாதிக்க செய்வது நேர்மையற்ற கிறிஸ்தவர்களை விட வேறு யாரும் அதிகம் பாதிப்படைய செய்ய முடியாது குறிப்பாக வியாபார உலகத்திலே தவறான பெயரை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஊழியத்தை மும்முரமாக செய்கிற ஒரு சபை உறுப்பினரால் தேவனுடைய நாமும் அதிகமாகவே தூஷிக்கப்படுகிறது சிதேக்கியாவின் நிலை அவ்விதமே காணப்பட்டது சிதைக்கியா கூறிய தரிசனம் மக்களுக்கு கசப்பான மருந்து போல இருந்தது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை ஏனென்றால் அப்பொழுது பொய் தீர்க்கதரிசிகள் நாம் எருசிலேமிற்கு திரும்பப் போவோம் என்று பொய்யான ஆறுதலான கூறிக் கூறிக்கொண்டிருந்தார்கள்